ஈராக்கின் இரண்டாவது பெரிய நகரமான மொசூல் நகரம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஐஎஸ் ஆயுததாரிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது அதேவேளை மொசூல் நகரம் ஐஎஸ் ஆயுததாரிகளுக்கு ஈராக்கில் நிலைத்திருப்பதற்கு மிக முக்கிய கேந்திர நிலையமாகவும் விளங்கி வருகிறது மொசூல் நகரம் வீழ்ச்சியடைந்தால் ஈராக்கில் ஐஎஸ் எஸ் ஆயுததாரிகளுக்கு தொடர்ந்து நிலப்பிரதேசங்களை வைத்துக் கொள்ள முடியாத நெருக்கடி நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்படும் நிலையில் ஈராக்கிய ராணுவம் மொசூல் நகரை கைப்பற்றும் படை நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது இந்த படை நடவடிக்கையால் அங்கு வாழும் பன்னிரண்டு லட்சம் மக்களுக்கு பேராபத்துகள் ஏற்படலாம் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்திருக்கிறது எனினும் ஈராக்கில் நிலை கொண்டுள்ள ஐஎஸ் ஆயுததாரிகளை முழுமையாக தோற்கடிப்பதற்கான மிக முக்கிய படை நடவடிக்கையாக மொசூல் நகரை மீட்கும் படை நடவடிக்கை அமைந்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் எஸ் காட்ட தெரிவித்திருக்கிறார் ஈராக்கிய படையினர் பெருமடுப்பில் மேற்கொண்டுள்ள இந்த படை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மொசுல் நகரில் ஆட்லரி எறிகணைகள் விழுந்து படிக்கும் சத்தங்கள் கேட்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மொசுல் நகரை கைப்பற்றிவிட்டோம் என்ற செய்தி விரைவில் ஈராக்கிய மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என ஈராக்கிய தொலைக்காட்சிகளூடாக மக்கள் முன் தோன்றிய பிரதமர் ஹைதர் அல் அபாதி தெரிவித்துள்ளார் ஈராக்கின் முக்கிய தளபதிகள் சூழ்ந்திருந்த நிலையில் ஈராக்கிய பிரதமர் தொலைக்காட்சிகளில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார் இதற்கமைய சுன்னி மக்கள் வாழும் நகரமான மொசூல் நகரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஈராக் மற்றும் சிரியாவை மையப்படுத்தி கடும்போக்கு இஸ்லாமிய ஷரியா சட்டங்களை அமுல்படுத்தி இஸ்லாமிய தேசத்தை பிரகரணப்படுத்தி வைத்திருக்கும் அபுபக்கர் அல் பகாதி தலைமையிலான ஐஎஸ் எஸ் குழுக்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்த முடியும் என்றும் ஈராக்கிய பிரதமர் சூளுரைத்துள்ளார் இந்த படை நடவடிக்கையில் இருபத்தைந்தாயிரம் ஆயிரம் படை வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் ஈராக்கிய படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் ஹைதர் பாலித் தெரிவித்துள்ளார்.